விமன் ஹராஸ்மெண்ட் எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. ஓகேவா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் புரியும். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஓகேவா, ஐ நோ தட் வீடியோ குவாலிட்டி இஸ் குட். கடைசி வரைக்கும் பாருங்கள், சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்டும் இதெல்லாம் பண்ணுங்க. சரியா, ஸோ ஹாய் காய்ஸ், அந்த தாமச்சின் வாட்சிங் மை சேனல். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக பேசினா சரி, ஸ்லோவாக பேசணும் சரி, திக்கி திக்கி பேசினா சரி, கோச்சிக்காங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்து ஒரு அன்எடிட்டட் வீடியோ இருக்கும். போதாமா எடிட்டே பண்ணாமல் போட போகிறோம். ஓகே வாங்க பேச. ஸோ காய்ஸ், இப்போ நான் பிரியாணி மேன் லைவ் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதை நோ பிஸ், ஆக்சுவலி நம்ம ஒருத்தங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் இருக்கு சரியா. மேன் ஆஸ் விமன் ஆஸ் டூ சைட்ஸ். ஓகேவா, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஞ்சஸ் சைட், அதாவது வந்து நீங்கள் அவங்களை ஸ்டேஞ்சஸாக பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் தெரியுவாங்க. அதே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க நல்லவங்க சொல்லிட்டு. சரியா, இப்போது மதன் நான் ஃபேன்ஸ், இப்போது மதன் ஓபி ஃபேன்ஸும் பிரியாணி மேன் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர், மதன் இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர். ஓகேவா, ஆனால் அவங்க ஃபேன்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட மதன் ஓபி ஃபேன், அவங்க பிரியாணி மேன் ஃபேன், ஐம் ஜஸ்ட் சேயிங் இட். ஓகேவா, ஓப்பனாகவே சொல்கிறேன். ஓகே, நான் எப்படி ஆனால் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் அகமது பிரியாணி ஃபேனாக இருந்தேன், அதுக்கப்புறம் பிரியாணி மேன் ஃபேனாக மாறினேன். ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் லேர்ன் அபவுட் ஹிம், பிரியாணி பற்றி கற்றுக்கினேன். ஓகே, அப்புறம் வந்து அவர் சொல்கிறதுக்கு நியாயம் இருக்கு, வேணால் நான் நேற்று சொல்லியிருப்பேன். சொசைட்டியில் நிறையா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணவர் அவர். சரியா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகேவா, ஸோ ஓகேவா, இதான் அவங்க ஃபேன்ஸுக்கு இவர் வந்து ஏற்று. ஓகேவா, இவர் மேலே வந்து ஏற்று காட்டுவாங்க, அதே மாதிரி இவங்க ஃபேன்ஸ் அவங்க காட்டுவாங்க. சரியா, ஆனால் ஒரு சேனலில் ஆக்ட் பண்ணுறது வந்து ஒருத்தனோட, இப்போது 200 சப்ஸ்கிரைபர்ஸ் என் சேனல்லே வந்து யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்க, எனக்கு எப்படி வலிக்கும். கிட்டத்தட்ட 100K மேலே இருக்குது கைஸ், திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவர் வந்து வேணும்லாம் பண்ணு, ஜஸ்ட் ஒரு பயமுறுத்து தான் பண்ணாங்க. சரி, ஏன்னா இது வந்து எப்படி ஒருத்தன் லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்குமே சத்தியமாக புரியாது. ஒருத்தன் லைஃப்பில் நம்ம ஒரு விஷயம் ஒருத்தன் பண்ணுறோன்னா அது அவன் லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் தருதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் எப்போவுமே நடந்திருக்கவே நடந்திருக்காது, சத்தியமாக சொல்கிறேன். இன்றைக்காவது யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணோன்னா. இப்போ ஹேக்கர்ஸ்லேருந்து தேவையில்ல, ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் பெண்ணு வச்சு எழுதிட்டு இருக்கான், அவன் தலையில் தட்டி பெண்ணு நீ இப்போ கீழே போட்டு உடச்சி அவன் கையில் கொடுத்தா அவன் மனசு எப்படி நோகம் ஆயிருக்கு. எனக்கு இந்த மாதிரி நிறையவேட்டே ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல சில சில்ட்ர பசங்களாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க சின்ன வயசில், நாட் திஸ் 15-16 ஏஜ் தான், அதுக்கு மாதிரி ஒரு 10-9 அந்த மாதிரி ஏஜில் பென்சில் பென் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுற ஆளுங்க இருக்காங்க கைஸ். ஓகேவா, நெகட்டிவிட்டி பரப்புற ஆளுங்க வந்து எவ்ரிவேர். ஓகேவா, பாசிட்டிவிட்டி பரப்புறவங்க கொஞ்சம், ஏன்னா நான் கூட நெகட்டிவிட்டி பரப்பியிருக்கேன், பாசிட்டிவிட்டி பரப்பியிருக்கேன். ஓகேவா, நான் நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி இது யார் வேணும் என்ன பண்ணனா, ஒரு ஃபீமேல், நான் நம்ம சேனல் வந்து ஃபீமேல் பற்றி பேசுவோம் கொஞ்சமாவது, வந்து ஒரு 30-40 வியூஸ் அது வரும் வீடியோக்கு. சரியா, ஸோ ஒரு ஃபீமேல் அவங்கள பற்றி நீங்கள் பேசலாம். ஓகேவா, அவங்கள பற்றி நீங்கள் பேசலாம், பட் எந்த மெத்தடில் பேசணுன்னு இருக்கு. சரியா, ஸோ இப்போ அவள் ஒரு இது இவள் ஒரு இதுனா வந்து யூ கேன் டாக் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனில் பேசலாம், வாட்ஸ்அப்பில் பேசலாம், இன்ஸ்டாகிராமில் பேசலாம். ஓகேவா, இல்லை நீங்கள் போய் உங்கள் பேரண்ட் கிட்ட போய் சொல்லலாம் அவள் அது இது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சோசியல் மீடியான்னு வரும்போது பப்ளிக்காக எதனா ஒரு விஷயம் பண்ணால் அது பப்ளிக் தான் rights, public has the rights to take decision. Yeah, public ala nacha enna vena panna mudiyum. I'm not talking about individual person, public na ungalukke theriyum neriya per. Okay va, so public na la public na yaar vena public nu solla seriyana, I'm just saying about it. Na enak therinja math enak therinja vishayatha solran pa, neenga vanda adu purindhaalum seri puttaalum seri seri 4 nimisham paathadhukke romba periya vishayam. Seriya, so sorry. So இப்போ இந்த பப்ளிக்காக வரும்போது நம்ம ஒருத்தங்க பற்றி பேசுகிறோன்னா என்ன ஏது எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு தான் பேசணும். ஸோ பிரியாணி மேன் அதான் சொன்னார். நான் நேற்று ஒரு ஸ்டோரி போட்டேன் சைடில் போடுறேன் பாருங்கள், அவர் ஸ்டோரியை பார்த்தாரு எந்த ரிப்ளையும் பண்ணல. நான் வந்து ப்ரோ இந்த மாதிரி நான் பண்ணேன், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணேன் ப்ரோ எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டிருந்தேன். அவர் பார்த்துட்டு ஒன்றும் ரிப்ளை நான் பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இதாகிடுச்சு அடுத்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இதாங்க ஆயிடுச்சு நான் வந்து சொல்ல வந்த விஷயம். பேசுறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க, ஆஃப்லைனில் பேசுங்க, ஒரு விஷயத்த ஆன்லைனில் கொண்டு வந்தால் இட் மே எண்ட் அப் இன் ட்ரபிள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நாள் பிரச்சனை வரும்,
ஓகேவா? இப்போ நான் கூட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், ஐ நாட் லைக் த கிரேட்டஸ்ட் பிளேயர் மதன் அண்ட் ஆல், மதன் அவங்கள மாதிரி பெரிய ஆள் கிடையாது. ஸ்ட்ரீம் பண்ணுறேன், என் ஸ்ட்ரீமை வந்து லைவில் வந்து ஒரு மூணு பேர் பார்ப்பான், முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் பார்ப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த நான் இதிலே நான் பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எல்லாரும் பண்ண கிடையாது. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், நான் ஒரு விஷயத்துக்கு பண்ணுறேன்னு நான் தான் பேச முடியும். மதன் அப்படி பண்ணால் அப்புறம் வேறு யார், சோல் சம்திங் மாட்டல் மாட்டல் சோல் மாட்டல் சம்திங், அவன் அப்படி பண்ண எப்படி பண்ணால் ஆன் சொல்ல முடியாது. எனக்கு நான் என்ன பண்ணேன், நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நான் அதை மட்டும் தான் சொல்ல முடியும். சரி, அவங்கக்கிட்ட எனக்கு வந்து அவன் இப்படி பண்ணும் ஐயமா இப்படி பண்ணும் அதெல்லாம் நான் பண்ணேன். நான் இப்படி பண்ணுறேன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா போங்க. தட்ஸ் மை ஓன்லி திங். ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களா, ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்து 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 பண்ணுங்கள். ஒரு ட்வீட் போடும்போதும் சரியான ஒரு ட்வீட் வந்து நிறைய விஷயத்தை மாற்றிருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள், நம்ம டெக்னாலஜி பார்த்தாலே ஒரு ட்வீட் போட்டால் பிட்காயின் ப்ரைஸ் ஏறும். ஓகேவா? ஒரு ட்வீட் போட்டால் ஸ்னாப் சாட்டோட மொத்த இதுவும் திருப்பி போடும். சரியா? நிறைய ஹிஸ்டரி கைஸ், இப்போ ரீசெண்டாக நடந்த நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் ஒழுங்காக பண்ணுங்கள். அதே மாதிரி அவர் வந்து காசு வாங்குறாரு காசு வாங்குறாரு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா? ஆனால் காசு வாங்குறாரு, ஓகே காசு வாங்குறாரு வந்து இட்ஸ் நாட் மென்ட் தட் ஆன்லைன் ஸ்கேம். அவர் ஒரு நியூஸ் சேனல் சொன்னாங்க, இட்ஸ் நாட் மென்ட் தட் ஆன்லைன் ஸ்கேம். அவர் வாங்குறாரு ஏன், அவர் ஃபேன்ஸ் தராங்க. ஓகேவா? அவர் என்ன வந்து தக்குறா குறா தக்குறா அப்படின்னு சொன்னார். நான் சொல்ல விரும்பலைன்னா எனக்கு வந்து சரியான டாபிக் கான்செப்ட் வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் எடுக்க போகிறது கிடையாது எடிட்லேருந்து. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து காசு கேட்டாலும் எது கேட்குறாரு. ஓகேவா? இப்போ என்ன ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஓகேவா? டொனேஷன், ஏன்னா இப்போ காசு இல்லைன்னா எதுவும் பண்ணு. இப்போ நீங்கள் இப்போ நான் காசு இல்லைனா வந்து இதோ இந்த ஹெட்செட் நான் வாங்கிக்க மாட்டேன், இதோ காசு இல்லைனா வந்து இந்த மைக் வாங்கிக்க மாட்டேன், இந்த ஸ்பீக்கர் வாங்க மாட்டேன், நீங்கள் பார்க்குறீங்க லைட் நான் இதுவும் வாங்கியிருக்க முடியாது. மணி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் 2021 கைஸ், புரிஞ்சுக்கோங்க அதை. மணி பிளேஸ் அ வைட்டல் ரோல், மணி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அவர் ஏதோ சம்திங் இங்கே இருக்கார் அங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ஒன்ட் பிலீவ் இட். ஸோ எங்கே இருந்தாலும் என்னப்பா ஒரு ஒரு பிளாக் ஷீப் அவார்டுக்கே வராத ஆள். ப்ரைவசி, நான் இவ்வளோ பேர் கெட்ட வார்த்தையில் பேசுகிற ஆள் வெளியே வந்தால் என்ன பண்ணுவாங்க? நம்ம மீரா மித்னாக்காவே வந்து அவங்களே பதுங்க பதிந்தான் இருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் பேர்லாம் இதை பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ நான் பேசணுமில்ல வீடியோ ஏன் பண்ணுறேன்னு அவர் சொன்னார், ரபி ரபி சொல்ல ரபி நான் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்து ஸ்டாண்ட் எடுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா நான். ஓகேவா? ஸோ நான் அதெல்லாம் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம, நான் ஃபாஸ்ட்டாக பேசினாலும் நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ், பிகாஸ் நான் பேசுகிறதே இப்படி தான். நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நான் தெரிஞ்சுட்டு விஷயம் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவேன், உங்களுக்கே தெரியும் நான் எப்படி ஃபாஸ்ட்டாக பேசுன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரிலாம் பேசுகிறோம்ல. சரியா? ஐ வாஸ் லைக், சரி கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம. ஸோ இந்த மாதிரி வந்து பேசுகிற ஆள். ஸோ அதே மாதிரி தான் வீடியோ பிடிச்சதா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க சேனலுக்கு. ஓகேவா? நான் ஏன் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன்னா அது சேவ் அப்படின் ஃபியூச்சர் டேஸ். ஓகேவா? எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பார்க்கணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து டிஎம் பண்ணி கேட்காது. ஐ ஃப்ரீ டு டெல் யூ. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரம்